ஸ்ரீ குருபியோ நம. இது போன எபிசோடோட ஒரு கண்டினியூஷன். நம்ம 69வது காஞ்சி காமகோடி பீடத்தில் வந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கிட்ட எங்கள் சித்தப்பாக்கு நடந்த சில அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். போன எபிசோடில் சொன்ன மாதிரி 1972 வந்து எங்கள் சித்தப்பாவும் எல்லாம் சேர்ந்து ஒரு புளியார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டேன். சப்சிக்வெண்ட்டாக ஒரு 1 இயர் கழித்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. புது பிரிவாக அதான் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து ஆந்திரா யாத்திரை வரப்போகிறார் அப்படின்னு. சரி சொல்லிட்டு இவர் அந்த பிவிஎஸ் ராவ்னு ஒரு 4-5 கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போய் பிரிவா கிட்டே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆந்திரா டூர் வரும்போது ரேணிகுண்டாக்கு வந்து ஒரு நாள் எங்களெல்லாம் வந்து பிளெஸ் பண்ணிட்டு போங்க, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஒன்று வச்சுக்கலான்ட்ருக்கோம், உங்களோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு. அப்போது பெரியவர் வந்து கேட்டால் தான் இது மாதிரி வரது பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஸ்நானத்துக்கும் பூஜைக்கும் வந்து எனக்கு தீர்த்தம் வேணும், அது வந்து ஒன்று பக்கத்தில் ஆறு ஏதாவது இருந்தால் அங்கேருந்து வேணும், இல்லைன்னா கணத்துலேருந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது வரைக்கும் இவங்களுக்கு அந்த கணரெல்லாம் அங்கே இல்லை. அப்போ பெரியவர்கிட்ட எங்கள் சித்தப்பான சொல்லியிருக்காரு, நீங்கள் வர பட்சத்தில் நான் எங்கள் புள்ளையார் கோவிலையே வந்து ஒரு கணத்தை நாங்கள் தோண்டி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு அப்படியா அப்படி பண்ணுறதுனால நான் வரேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ உடனே இவங்க வந்து எங்கள் சித்தப்பா ரயில்வே அஃபிஷியல்ஸ் கிட்டலாம் சொல்லி ராத்திரியோட ராத்திரியை வந்து ஒரு கணத்தை அந்த புள்ளையார் கோவில் பிரமிசஸ்லேயே வந்து தோண்டி, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 15 அடியில் தண்ணி வர ஆரம்பிச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வாழ்க்கெல்லாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, தோண்டிட்டு நைட்டோட நைட்டாக அதுக்கு காம்பவுண்ட் அந்த செவரெல்லாம் குவிக்காக கட்டி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷீட் போட்டு மூடி லாக்கன் கீழே வச்சுட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு தீர்த்தமே வந்து பெரியவா தான் யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு இன்டென்ட்டோட. இதுக்கு போய் நேராக போய் சொல்லியிருக்காங்க அவர் இது மாதிரி, திருப்பியும் சப்சிக்வெண்ட்டாக போய் இது மாதிரி நாங்கள் இதெல்லாம் கணத்தெல்லாம் வச்சு தனியாக வந்து விட்டு நீங்கள் வாங்கோ அப்படின்னு. சரி நான் வரேன், ஃப்ரைடே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரா மாதிரி கொடுக்குறேன். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரிண்ட் எல்லாம் அடிச்சுட்டார் எங்கள் சித்தப்பா. சப்சிக்வெண்ட் வர ஃப்ரைடே எல்லாம் பெரியவர் வர எல்லாம் சொல்லி அமிச்சிட்டு இந்த மீன்வேலில் என்னாச்சுன்னா, ஆந்திராவில் வந்து இந்த முல்கி அஜிடேஷன் ஒன்று இருந்தது. இந்த முல்கி அஜிடேஷன் வந்து இந்த தெலங்கானா பார்ட்டிஷன் அந்த காலத்துலேருந்தே அஜிடேஷன். ஸோ அதனால் பெரியவர் என்ன சொன்னார்னா, நான் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் நாளைக்கு வந்து என்னை அரக்கோணத்தில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கள் சித்தப்பா நெக்ஸ்ட் டே அவரும் எங்கள் பிவிஎஸ் ராவும் அரக்கோணத்தில் போய் பார்த்தாங்க. அப்போது அவராலையும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே திருத்தணிக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டே திருத்தணி போயிருக்காரு, அங்கேயும் அவராலையும் ஃபைனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி இவர் பெரியவர் வந்து திருப்பதி திருமலைக்கு போகிறார் வெங்கடேஸ்வர சுவாமியை பார்க்கணும். ஸோ அங்கே வந்து அஜிடேஷன் இருக்குது, மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து நகரிக்கு வாங்கும் அப்படின்னு. நகரிக்கு போனது அங்கேயும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. கடைசியில் நாளைக்கு நீங்கள் புத்தூர் வாங்க பேசலாம் அப்படின்னு இருக்காரு. சரி நெக்ஸ்ட் டே புத்தூர். 4 டேஸ் இதுலேயே போயிடுது. எங்கள் சித்தப்பாக்கும் ஒரே டென்ஷன், ஏன்னா கம்ப்ளீட்டாக ப்ரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு கிளாரிட்டியும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட்சத்தில் இருக்கும்போது அங்கே நகரியில் புத்தூரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஐபி
வரார். அவர் வந்தோடனே பெரியவா சொல்கிறார், வாங்க வாங்க உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இவாளையும் அவன் உங்களுக்கு நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், என்ன இப்போ நிலவரம்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த விஐபி திருப்பத்திலேருந்து வந்தவர், இல்லை நீங்கள் வரலாம், நாங்கள் அஜிச்சோடலாம் பேசிட்டோம், பெரியவாவில் வந்து நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், பெரியவாவோட அந்த என்டையர் அவங்க ட்ரூப் எல்லாமே வந்து மலைக்கு போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இன்னொன்னே பெரியவா எங்கள் சித்தப்பாவையும் பிவிஎஸ் சார் கூப்பிட்டு, இத்தனை நாள் தான் இதுக்கு நாள் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன், ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னு, ஸோ இன்றைக்கி வென்ஸ்டே நாளைக்கு நான் வந்துடுறேன், நீங்கள் மிச்சம் ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மீன்வயலில் அந்த மடத்தில் இருக்கிற மேனேஜர் வந்து பெரியவா கிட்ட வந்து, நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரேணிகுண்டாவில் பூஜை பண்ண முடியாது, நம்ம திருப்பதி போகணும் அப்படின்ட்டுருக்கார். ஸோ பெரியவர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தான். என்னன்னு கேட்டிருக்கார். இல்லை இவா குரூப்லேயே ஒருத்தர் வந்து சொன்னார், நாங்களாம் ரயில்வேக்காரா, எங்களுக்கு அந்தளவுக்கு வசதியெல்லாம் போகாது, அதனால் நீங்களே பார்த்துட்டுருக்கோ அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதனால் இந்த திருப்பதியில் பீமாஸ் ஹோட்டல் இருக்கு, அதோட ப்ரொப்ரேட்டர் தான் வந்து வெங்கடாஜ லைஃப், அவர் தான் வந்து முத்ராதிகாரி ஃபார் காஞ்சிமட், அவர்கிட்ட சொல்லி அங்கே ஏற்பாடு பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ பெரியவருக்கு கோபம் வந்து, நீங்களே எப்படி டிசைட் பண்ணலாம், இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிசோர்ஸ் எல்லாம் சேகரித்து எல்லாருக்கும் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இப்போ போய் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துருக்கேன் கேட்டார். அந்த பத்திரிக்கை கொடுத்தோடனே படிக்க சொல்லியிருக்கார். ஸோ அதில் வந்து இந்த ஃப்ரைடே டேட் போட்டு இந்தந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது போட்டிருக்கார். பார்த்தெல்லாம் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கார், அதனால் இவ தான் தலை ரைட்டா. அந்த இன்னொருத்தர் யாரோ சொன்னில, அவரெல்லாம் வால் வாலெல்லாம் ஆடக்கூடாது, அதனால் நீங்கள் வெங்கடாச்சல ஐயருக்கு சொல்லிவிடுங்க, நம்ம வந்து பூஜை வந்து ரேணிமுட்டால் தான் பண்ணுறோம் அப்படின்னு. சி இதுதான் வந்து ஒரு கருணை, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஃப்ரைடே காத்தில் வந்து பூஜை கம்ப்ளீட்டாக பண்ணி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து த ஹோல் டே வென்ட் ஆன் வெல். அந்த கணத்துலேருந்து தண்ணி எடுத்து எங்கள் சித்தப்பா எங்கள் பூஜைக்கும் அவர் ஸ்நானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு 10 மணி ஆனோடனே எங்கள் சித்தப்பாவையும் பிவி சாராவையும் கூப்பிட்டு, நான் வந்து காலையில 3 மணிக்கு நான் கிளம்பி திருப்பதி போவேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிவிஎஸ் ராவ் வந்து அந்த கோவில் பக்கத்துலேயே அவர் வீடுங்கிறதுனால எங்கள் சித்தப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்கிட்டு 2 மணிக்கு கிளம்பி வாங்க, பெரியவால நம்ம வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னாச்சு, எங்கள் சித்தப்பாவுக்கு அரை மனசோட போயிருக்கார், இல்லை இருந்துட்டு போகலான்னு சரி சொல்லிட்டு போய் வீட்டுக்கு போய் படுத்துட்டார். அலாரம் வச்சுட்டு அலாரம் அடித்து இவர் ஏந்துக்கல, ஏந்து பார்த்தா 3 மணி, அவர் 3 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு விட்டு குளிச்சுட்டு பஞ்சகச்சலம் கட்டினு ஓடி வந்திருக்கார். கோவிலில் வந்து பார்த்தா யாரும் இல்லை, பிவிஎஸ் ராவ் மாத்திரம் உட்காந்துருக்காரு. எங்கள் சித்தப்பா கிட்ட, இல்லை கரெக்டாக 3 மணிக்கு கிளம்பி பெரியவா கிளம்பிட்டா திருப்பதிக்கு அப்படின்னு எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இத்தனை தூரம் எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் அவர் வழி அனுப்ப முடியாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அதுக்குள்ளே பிவிஎஸ் ராவ் கவலைப்படாத ராமசாமி, அந்த ரெயின்மெட்டால் திருப்பதி போட்டு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றிந்து போனோம், ஷார்ட் ரூட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணாலே வந்து திருப்பி அந்த ஊர் வந்துடும், நீங்கள் இங்கே போங்க, சப்போஸ் அந்த அவர் வரத்துக்கு அந்த டைம் தான் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லணும். ஸோ அடிச்சு பிடிச்சி எங்கள் சித்தப்பா அந்த பக்கம் போயிருக்கார். போனால் பை த டைம்
பாஸ் பண்ணிட்டாங்க பெரியவா அந்த ட்ரூப். ஸோ அந்த காலத்தில் பாரதி வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கும் காஞ்சிபுரம் டு திருப்பதி. அந்த பஸ்ஸில் கிளம்பி டிரைவர்கிட்ட நான் திருப்பதிக்கும் டிக்கெட் வாங்குகிறேன், போகிற வழியில் வந்து இங்கே பெரியவா போயின்ட்டுருக்காரு, அவள் இடத்த வரும்போது நிற்க வச்சுவிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி வாங்க சார் உட்கார சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருக்கேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது திருப்பதிக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இவா போயின்ட்டுருக்கேன். ஸோ பஸ்காரன் வந்து ஓவர்டேக் பண்ணி நிற்க வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். எங்கள் சித்தப்பா வந்து கண்ணில் தண்ணியோட அந்த ரோடில் நிற்கிறாரு, கம்ப்ளீட்டாக டார்பாலின் போட்டு மகா புது பெரியவாரும் ரிக்ஷாவில் தான் வருவார் அந்த காலத்தில், சப்சிக்வெண்ட்டாக தான் இந்த வெஹிக்கிளில் வர ஆரம்பித்தார். ஸோ டார்பாலின் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, ரிக்ஷாவில் உள்ளே உட்காந்து ஜபம் பண்ணிட்டுருக்கார் நினைக்கிறேன். வந்துட்டுருக்கு பிச் டார்க், ஒரு 4 மணிக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப டார்க், 4 கால் இருக்குன்னு பிச் டார்க்கில் இருக்குது. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காரு ரோட்லேயே. பண்ண உடனே வண்டி ஸ்டாப் ஆச்சு, உள்ளேந்து வந்து குரல் கேட்டுதான், யார் ராமசாமியா அப்படின்னு. இவருக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம், உள்ளே உட்காந்துருக்காரு மகா பெரியவர். ஸோ அழுதுண்டே வந்து இந்த பக்கம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு வர சொல்லியிருக்கார். வந்ததுக்கப்புறம் டார்பாலின் ஓப்பன் பண்ணோன்னே மடத்துலேருந்து ஒரு சிப்பந்தி அந்த டிவிடி வச்சுருப்பாங்க, வச்சு பக்கத்தில் நின்னார். பார்த்தோன்னே கேட்டாராம், நான் இவர் அழுதுட்டுருக்காரா, என்ன ராமசாமி ஏன் அழற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இத்தனை நாளாக உங்களுடைய இருந்தேன், எல்லாம் பண்ணினேன், கடைசியில் உங்களை வழி அனுப்ப முடியாமல் போனது எனக்கு மனசு தாங்கலை அப்படின்னு. அப்போது அவ்வளோ பேஷனேட்டாக, அவ்வளோ கருணையோட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க நீ, டெஃபினட்டாக அசதி இருந்திருக்கும், தூங்கியிருப்ப, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்து உங்கள் கல்கண்டு தீபதி பிரசாதம் திராட்சை எல்லாம் கொடுத்து நீ போயிட்டு வா, நான் திருப்பதியில் இருப்பேன், நீ அப்புறம் லீஷராக வந்து பாருன்னு சொல்லியிருக்கேன். அவன் எங்கள் சித்தப்பாக்கு ரொம்ப சந்தோஷம், திருப்பி நமஸ்காரம் பண்ணார், போயாச்சு. அந்த சித்தப்பா பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த டுவர்ட்ஸ் திருப்பதி போகும்போது ஒரு ஸ்டேஜில் 2 ரோடு பிரியும், ஒன்று ரைட்டில் திருப்பதி போகும், ஒன்று திருச்சானூர் போகும். இந்த சிப்பந்தி பெரியவாள்லாம் திருச்சானூர் ரோடு பக்கம் போயிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் பிளான் திருப்பதின்றது வந்து திருச்சானூர் போயிட்டார். ஒரு 1/2 hour டிலே பண்ணியிருந்தாக்கா இவர் திருப்பதி போயிட்டு கம்ப்ளீட்டாக தேடி கஷ்டப்பட்டுருப்பார். அந்த ஒரு சிரமம் கூட கொடுக்காமல் எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் நிற்க வச்சு ஒரு கருணையோடு பேசி அமைச்சது வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் சித்தப்பாக்கு. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடு வந்து சொல்கிறேன், ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயம் ஒன்று நடந்தது. ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர்.